வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்னைக்கு இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸோ டிஎன்பிசி ஜேடிஓவோட டெஸ்ட் சீரீஸ் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜேடிஓ எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசியில் நெக்ஸ்ட் மந்த் வந்து வர அதே மாதிரி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் வந்து ஜேடிஓ எக்ஸாம் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதுக்கும் வந்து ப்ரிப்பே பண்ணுறவங்க இருப்பீங்க அதே மாதிரி ஜேடிஓ டிஎன்பிசி ஜேடிஓ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் தான் வந்து இது ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த டிஎன்பிசி ஜேடிஓ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான டெஸ்ட் சீரீஸ் தான் வந்து இது ஸோ இது வந்து பார்த்தோம்னா இது வந்து லைவ் டெஸ்ட்டாக தான் வந்து நடக்கும் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு ஸோ நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய டெஸ்ட்டு எல்லாமே வந்து ஃபிஃப்ட்டி மார்க்ஸுக்கு வந்திருக்கும் எல்லாமே வந்து லைவ் டெஸ்ட்டாக தான் வந்து ப்ர பண்ணுவீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து எப்போவுமே வந்து இங்கிலீஷில் வந்துருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே வந்து ரெண்டு லாங்குவேஜ்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து ஒன்லி இங்கிலீஷில் மட்டும்தான் வந்து இருக்கும் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வீக் ஒன்றுக்கான டெஸ்ட் ஷெடியூலெலாம் வந்து என்ன என்னென்ன டாப்பிக்கில் டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வீக் ஒன் வீக் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து மொதல் வாரம் அடுத்தடுத்து வந்துருக்காது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் படிக்கிறீங்க அடுத்த நாள் டெஸ்ட்டு ஒரு நாள் படிக்கிறீங்க அடுத்த நாள் டெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இந்த ஷெட்யூல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்போ வீக் ஒன்னில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு நாள் அந்த ஏழு நாளுமே வந்து ஒரு ஏழு நாளில் வந்து டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க ஸோ அது வந்து நீங்கள் இப்போ பார்க்கும்போது வந்து தெரியும் அந்த வீக் ஒன்றுக்கான ஷெடியூல் வந்து என்ன அப்படின்றது ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸோ டெஸ்ட்டு ஒன் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நாளைக்கு வந்து இந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துருக்கும் ஸோ அதுக்கான டெஸ்ட்டு டெஸ்ட் போர்ஷன் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோட ஷெட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜேடிஓட சிலபஸ் தான் அந்த டாப் டு பாட்டம் ஸோ சிவில் இன்ஜினியரிங்க்கு என்ன சிலபஸோ அது ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து கவர் பண்ணுவோம் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒவ்வொரு யூனிட்டாக வந்து கவர் பண்ணுவோம் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்லேயும் வந்து அப்படி தான் ஸோ எல்லா டாப்பிக்லேயும் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிகிட்டே வந்து போவீங்க அப்போ டெஸ்ட்டு ஒன்னுக்குரிய ஷெட்ல வந்து என்னென்னு பார்த்தோன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபஸ்ட்டு யூனிட் ஸோ அதில் வந்து டேரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பற்றி மட்டும் நீங்கள் வந்து படிக்கணும் அதாவது தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டு எலாஸ்டிக் கான்ஷியன்ஸ் இதெல்லாம் ரெண்டுத்தையும் வந்து விட்டுட்டு நீங்கள் எதை மட்டும் படிக்கணும்னா அந்த டேரக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயினாக வந்து என்ன அதில் டைப்ஸு அதில் ஃபார்முலாஸ்லாம் வந்துருக்கும் அது அதுக்கப்புறம் டெஃபினிஷன்ஸ்லாம் வந்திருக்கும் ஸோ மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட வர வந்திருக்கும் வந்துருக்கும் அது இதெல்லாத்தையும் தான் வந்து இந்த டேரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயினில் வந்து நீங்கள் படிக்கணும் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் எலாஸ்டிக் கான்சென்ட்ரூ இதில் வந்து படிக்க வேணா அது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து படிப்பீங்க நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து படிப்பீங்க ஸோ இப்போ வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் டெஸ்ட் ஒன்றில் நீங்கள் வந்து என்ன டாபிக் வந்து படிக்கணும்னா டேரக்ட் ஸ்ட்ரெஸ்னா டேரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டேரக்ட் ஸ்ட்ரெயின் வந்து என்ன அப்படின்ற அந்த டாப்பிக்கை மட்டும் வந்து படிச்சுக்கோங்க அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் பற்றி வந்து படிக்க போகிறீங்க ஸோ ஜென்ரல் சயின்ஸில் என்ன யூனிட் வந்து படிக்க போகிறீங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஸோ அந்த டாப்பிக்கு அது வந்து பேரண்டத்தின் இயல்பு அப்படின்னு வந்து சொல்வோம் ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தோன்னா அந்த டாபிக் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜென்ரல் சயின்ஸில் வந்து படிக்க போகிறீங்க ஸோ அந்த டாபிக் வந்து எதில் வந்து கவராகும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல சோஷியல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரபியில் யூனிட் ஒனில் வந்து பார்த்தோன்னா யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படின்ற இந்த லெசனை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும் ஏன்னா அந்த லெசனில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து யூனிவர்ஸை பற்றி மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தோன்னா சோஷியல் சயின்ஸ் புக்கில் சயின்ஸ் புக்கில் கிடையாது சோஷியல் சயின்ஸ் புக்கில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம் ஒனில் ஜியாகிரஃபியில் யூனிட் ஒனில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த யூனிட் தான் வந்து இந்த யூனிவர்ஸ் அண்டு சோலார் சிஸ்டம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் ஸோ அந்த யூனிட்டை நீங்கள் வந்து படிச்சுக்கணும் ஈஸியான யூனிட்டு நம்ம வந்து ஒரு நாளில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய யூனிட் தான் வந்து அந்த போர்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்குது ஒரு நாளைக்குரிய போர்ஷன் தான் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ அதனால் இது இதை கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்து வாங்க ஸோ அப்போஸ் ஜென்ரல் சயின்ஸில் வந்து இந்த டாபிக் வந்து படிக்கணும் நெக்ஸ்ட்டு தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் வந்து பிரித்தெழுதுக மட்டும் செயர்தழுதுக படிக்காமல் பிரித்தெழுதுக மட்டும் வந்து அந்த டா வேர்ட்ஸை வந்து சொற்கள் வந்துட்டு வந்து படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் ஆப்டிடியூட்டில் வந்து எந்த டாபிக் வந்து பார்க்கணுன்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் அந்த டாபிக் வந்து படிக்கணும் அதில் வந்து எப்படி வேணால் கொஷின் வந்துருக்கும் அதே மாதிரி தமிழ் எல்ஜிபி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரித்தெழுதுகளில் எந்த வேர்ட்ஸ் வேணால் கொடுத்தோன்னா டாபிக் அந்த டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து பிரித்தெழுதுக அந்த டாபிக் வந்து பிரித்தெழுதுகளை நீங்கள் எப்படி படிப்பீங்களோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அதில் சுருக்குதலில் வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் சம்ஸ் வந்து வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் என்னென்ன சம்ஸ் அப்படின்றத ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் வந்து ஜனவரியில் டு மார்ச் இப்போ வரைக்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எல்லா இந்த டாப்பிக்கில் வேணால் வந்து வரும் ஸோ மூணு சப்ஜெக்ட்டில் வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து டெஸ்ட்டு ஒன்று இது வந்து டெஸ்ட்டு ஒன்றுக்குரிய ஷெட்யூல் வந்து இதுதான் ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் டேரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்து படிச்சுக்கணும் அதை பட் அதை பற்றி மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து ஜெனரல் சயின்ஸில் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பேரண்டத்தின் இயல்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் தான் அந்த ஒரு யூனிட் வந்து எதில் இருக்குன்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டேம் ஒன்ல சோஷியல் சயின்ஸ் புக்கில் ஜியாகிரஃபியில் ஒரு யூனிட் ஃபர்ஸ்ட் யூனிட்டாக வந்திருக்கும் அந்த யூனிட் தான் அந்த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இந்த யூனிட்டை நீங்கள் வந்து படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தமிழ்ஜி டெஸ்ட்டில் வந்து பிரித்தெழுதுக்க மட்டும் ஆப்டிடியூட்டில் சிம்பிளிஃபிகேஷன் கரண்ட் அஃபேர்ஸில் ஜான்வரி மந்த்லேருந்து மார்ச் மந்த் வரைக்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்துவாங்க அதிலேருந்து எப்படி வேணால் கொஷின் வந்து கேட்பேன் ஸோ இதுதான் வந்து டெஸ்ட்டு ஒன்றுக்குரிய ஷெட்யூல் ஸோ இந்த டெஸ்ட் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டுவெண்ட்டி செவன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது ரொம்பவே சிம்பிளான போர்ஷன் தான் வந்து கொடுத்துருக்கு இந்த போர்ஷனை நீங்கள் வந்து படிச்சிக்கங்க இது வந்து டெஸ்ட் ஒன்று அடுத்து டெஸ்ட் டூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு இப்போ டுவெண்ட்டி செவன் நாளைக்கு டெஸ்ட்டு அட்டன் பண்ணதுக்கப்புறம் டுவெண்ட்டி எயிட் வந்து இப்போ டெஸ்ட்டு டூக்கான போர்ஷன் வந்து படிப்பீங்க டுவெண்ட்டி நைன் வந்து டெஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணுவீங்க ஸோ அப்போ டுவெண்ட்டி நைன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ரெண்டாவது டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதுவீங்க அப்போ ரெண்டாவது டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன் வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் எலாஸ்டிக் கான்ஷியஸ் இந்த ரெண்டு டாப்பிக்கும் வந்து படிக்கணும் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு அதில் சில டெஃபினேஷன்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபார்மாஸ்லாம் வந்துருக்கும் நெக்ஸ்ட் எலாஸ்டிக் கான்சியன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா சம்ஸ் எல்லாமே எல்லாமே வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் எலாஸ்டிக் கான்சியன்ஸ் இந்த டாப்பிக்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரல் சயின்ஸில் அதே நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற இந்த டாபிக் தான் இந்த டாப்பிக்கில் இவ்வ அடுத்து என்ன லெசன் வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அடுத்து எந்த லெசன் வந்து படிக்கணும்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் த்ரீல சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோம்னா யூனிட் டூவில் வந்து இருக்கும் ஸோ அந்த யூனிட் டூவை தான் நீங்கள் வந்து படிப்பீங்க அந்த யூனிட் டூ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸு அண்டம் மற்றும் விண்வெளி அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும் ஸோ அந்த யூனிட் அது பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் அதாவது செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீயில சயின்ஸ் புக்கில் ஃபிசிக்ஸ் நம் யூனிட் டூவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த யூனிட்டு இந்த யூனிட் மட்டும் வந்து படிச்சுக்கணும் அடுத்து தமிழ் எல்ஜிப்ட்டில் வந்து பிரித்தெழுதுக்க படிக்கணும் ஆப்டிடியூட்டில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜான்வரி மந்த் டு மார்ச் வரைக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் படிச்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து டெஸ்ட்டு டூக்கான ஷெட்யூல் இது வந்து டுவெண்ட்டி நைன்த் மூணு டூ தௌசண்ட் ஃபோர் வந்து நடக்கும் அடுத்து டெஸ்ட்டு த்ரீக்கான போர்ஷன் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ டெஸ்ட்டு த்ரீ வந்து என்னைக்கு நடக்கும்னு பார்த்தோம்னா தேர்ட்டி ஒன் த்ரீ மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து என்ன வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் உமன் அந்த யூனிட் வந்து படிக்கணும் ஸோ ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் அமௌண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்ட்லிவர் பற்றி சப்போர்ட்டட் பற்றி அதிலே வந்து பாயிண்ட் லோடில் அப்புறம் வந்து யூடியல்ல ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்துருக்கும் அந்த அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும் இது வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் அண்ட் பெண்டிங் அமௌண்ட்டில் அதுக்கு அந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் டாபிக் வந்து படிக்கணும் அடுத்து ஜெனரல் சயின்ஸில் வந்து சேம் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அந்த டாப்பிக்கில் எயிட் ஸ்டாண்டர்டில் சயின்ஸ் புக்கில் ஃபிசிக்ஸ் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோன்னா யூனிட் எயிட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிடக்கூடிய யூனிட் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க ஸோ அந்த யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் அண்டு ஸ்பேஸ் சயின்ஸ் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் அப்படின்ற இந்த யூனிட் வந்து நீங்கள் வந்து எயிட் ஸ்டாண்டர்டில் வந்துருக்கு சயின்ஸ் புக்கில் அது வந்து ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோன்னா யூனிட் எயிட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த யூனிட் அந்த யூனிட் வந்து இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் பேரண்டத்தின் இயல்பு கீழே படிக்கக்கூடிய யூனிட் ஸோ இந்த யூனிட் வந்து படிச்சுக்கணும் அடுத்து தமிழ் எல்ஜி டெஸ்ட்டில் வந்து சேர்த்துல்தக வந்து படிக்கணும் ஸோ ரெண்டு நாள் வந்து பிரித்தெழுதுக படிச்சிருப்பீங்க இப்போ அடுத்த ரெண்டு நாள் வந்து சேர்த்தெழுதுக வந்து படிக்கணும் ஸோ இப்போ இன்னைக்கு டெஸ்ட்டு த்ரீ வந்து ஷெடில வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துழுதுக வந்து படிக்கணும் அது ஆப்டிடியூட்டில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் அடுத்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிச்சுக்கணும் ஸோ வந்து டெஸ்ட் த்ரீக்கான ஸ்டடி போர்ஷன் அடுத்த டெஸ்ட்டு ஃபோர் வந்து எப்போன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் டெஸ்ட் ஃபோர் ஸோ அதுக்கு அதுக்கான ஸ்டடி போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து அதே ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அந்த டாபிக் தான் வந்து படிக்கணும் ஏன்னா அந்த ஷியஃபோஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது அதனால அந்த டாப்பிக்கை ரெண்டு நாளாக வந்து பிரிச்சிருக்கு ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோரில் நீங்கள் படிக்கக்கூடிய போர்ஷன் வந்து இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டாபிக் வந்து படிச்சிக்கணும் அடுத்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிட் வந்து படிக்கணும்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோன்னா யூனிட் நைனில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் அண்டம் அப்படின்ற இந்த யூனிட் வந்து படிக்கணும் அடுத்து வந்து தமிழ் எஸ்டில் வந்து சேர்த்ததுக்கு ஆப்டிடியூட்டில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இது வந்து டே இது வந்து டெஸ்ட்டு ஃபோருக்கான ஷெடியூல் ஸோ அது வந்து எப்போன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி வந்து நடக்கும் அடுத்து இப்போ டெஸ்ட்டு ஃபைவ் வந்து பார்க்கலாம் ஸோ டெஸ்ட் ஃபைவ் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தோன்னா ஏப்ரல் நாலாம் தேதி வந்து இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ இதுக்குரிய ஸ்டடி போஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் என்ன டாப்பிக் வந்து படிக்கணும்னா டேரெக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டேரக்ட் ஸ்ட்ரெயின் ஸோ அதை ஃபுல் டாபிக் அதாவது டேரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டேரக்ட் ஸ்ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸு எலாஸ்டிக் கான்சென்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் எல்லாமே வந்து ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு தான் வந்து நீங்கள் லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க அதில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் வந்து வேண்டாம் ஸோ எல்லாமே வந்து ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க அப்போ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து டேரக்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் டேரக்ட் ஸ்ட்ரெயின் அதில் வந்து ஃபுல் டாப்பிக் கவர் பண்ணி சம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அப்ஜெக்டிவ் டைப் எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட்டாக வந்து அட்டன் பண்ணுவீங்க அடுத்த ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் ரெண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஷே டெஸ்ட் ஒன் டெஸ்ட்டு டூவில் வந்து இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் ரெண்டு யூனிட் வந்து படிச்சிருப்பீங்க அதாவது சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இந்த யூனிவர்ஸ் அண்டு சோலார் சிஸ்டம் அதாவது பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்டில் யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அண்டம் மற்றும் விண்வெளி இந்த ரெண்டு யூனிட் வந்து டெஸ்ட் ஒன் அண்ட் டெஸ்ட் டூவில் வந்து எழுதிருப்பீங்க ஸோ அந்த ரெண்டு யூனிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் வந்து அந்த ரெண்டு யூனிட்டுக்கும் சே சேர்த்து இப்போ வந்து தனித்தனியாக வந்து படிச்சிங்க ஸோ ஒவ்வொரு யூனிட்டும் தனித்தனியாக வந்து டெஸ்ட் வச்சு அட்டன் பண்ணிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட்டும் சேர்த்து 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 வந்து டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் இப்போ வந்து அந்த ஜென்ரல் நேச்சர் ஆஃப் சயின்ஸ் நேச்சர் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் வந்து இந்த ரெண்டு யூனிட்டும் சேர்த்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் அப்போ இந்த ஃபிஃப்த்து டெஸ்ட்டில் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து டேரக்டர்ஸ் அண்ட் டேரக்ட் ட்ரெயின் ஃபுல் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் ஃபஸ்ட்டு ரெண்டு யூனிட்டு அதாவது சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்டில் அந்த யூனிட்டும் செவன் ஸ்டாண்டர்டில் அந்த யூனிட்டும் ரெண்டு யூனிட்டும் சேர்த்து டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துருக்கும் அடுத்து தமிழ் எல்ஜி டெஸ்ட்டில் வந்து பிரித்தலுதுக்காக சேர்த்து எழுதுகிற ரெண்டுத்தையும் சேர்த்து டெஸ்ட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆப்டிடியூட்டில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொஸ்டின் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க ஸோ இதுதான் வந்து டெஸ்ட் ஃபைவுக்கான ஷெடியூல் அடுத்து டெஸ்ட்டு சிக்ஸுக்கான ஷெட்யூல் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து இங்கே நடக்குதுன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் சிக்ஸ் வந்து இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ இதுக்கான ஸ்டடி போர்ஷன் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட்டு ஸோ அதை பற்றி ஃபுல் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் அந்த அந்த டாப்பிக்கில் இருந்து ஃபுல் டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஜெனரல் சயின்ஸில் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் அடுத்த ரெண்டு யூனிட்டான அதாவது எயிட் ஸ்டாண்டர்டில் வந்து யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் அந்த யூனிட்டும் நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து யூனிவர்ஸ் அப்படின்ற இந்த யூனிட்டும் அப்போ ரெண்டு யூனிட்டும் சேர்த்து இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க ஸோ இது வந்து ரெண்டு யூனிட்டுக்குரிய ஸோ ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குரிய ஸ்டடி போர்ஷன் அதுக்கப்புறம் வந்து தமிழ் எலிஜூட் டெஸ்ட்டில் வந்து பிரித்தெழுதுக்க சேர்த்தழுதுகல டெஸ்ட்டு பிரித்தலுக சேர்த்தெழுது அதுக்கப்புறம் ஆப்டிடியூடில் சிம்பிளிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து அது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க டெஸ்ட்டு சிக்ஸில் வந்து ஸ்டடி போ ஸ்டடி போர்ஷன் வந்து இது தான் இதுதான் ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து இந்த ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் ஃபுல்லாக வந்து டெஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸில் வந்து அடுத்த ரெண்டு யூனிட் எயிட் ஸ்டாண்டர்ட்லேயும் நைன் ஸ்டாண்டர்ட்லயும் கூட அடுத்த ரெண்டு யூனிட் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் தமிழ் எல்ஜி டெஸ்ட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆப்டிடியூடு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் சிக்ஸ்த்தில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க அடுத்து டெஸ்ட்டு செவன் டெஸ்ட்டு செவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட் ஏப்ரல் தேதி இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் என்னென்னா வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இந்த ரெண்டு டாபிக் டேரெக்ட் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக ஷிஃபோஸ் அண்ட் பெண்டிங் மோமெண்ட் அது ரெண்டு அந்த சிஎஃப் ஓஸ் பற்றியும் பெண்டிங் மோமெண்ட் பற்றியும் அது ஃபுல்லாக அந்த ரெண்டு டாபிக் ஃபுல்லாக டெஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் வந்து நடக்கும் அடுத்து ஜென்ரல் சின்னஸ்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அந்த பேரண்டத்தின் இயல்பு ஃபுல் டெஸ்ட்டு அந்த நாலு டாப்பிக் வந்துருக்கா நாலு யூனிட் வந்திருக்கும் அந்த நாலு யூனிட்லேருந்து ஃபுல் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து தமிழ் எல்ஜி டெஸ்ட்டில் பிரித்தல்தான் சேர்த்தெழுதுக டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்டில் சிம்பிளிஃபிகேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெஸ்ட் இதான் வந்து டே டெஸ்ட்டு செவன்க்குரிய ஸ்டடி போர்ஷன் ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன டாபிக் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்றத கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஒரு டாப்பிக் நம்ம இப்போ முடிக்கிறோன்னா அந்த டாப்பிக்லேருந்து டெஸ்ட்டு அகைன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டு நல்லா வந்து நீங்கள் எழுதி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு ஒரு டாப்பிக் படிக்கிறோன்னா அந்த ஒரு டாப்பிக்லருந்து டெஸ்ட்டு அடுத்த ரெண்டு அந்த ரெண்டு அப்புறம் ரெண்டாவது டாபிக் படிக்கிறோன்னா அதுலேருந்து டெஸ்ட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ரெண்டு டாப்பிக்கும் சேர்த்து டெஸ்ட்டு இப்படி தான் வந்து டெஸ்ட்டு நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் இந்த டெஸ்ட் சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துவாங்க ஸோ இதான் வந்து வீக் ஒன்னுக்கான டெஸ்ட்டு சீரீஸு ஸோ அந்த ஒவ்வொரு நாளுக்கு உரிய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து இந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ அப்போ ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு ஒரு நாள் படிச்சுட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு ஸோ இது எல்லாமே வந்து லிமிட்டட் போர்ஷன் தான் இதுதான் வந்து வீக் ஒனுக்கான டெஸ்ட் சீரீஸு ஸோ இந்த வீக் ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு டெஸ்ட்டு வந்து நடக்கும் ஸோ இந்த ஏழு டெஸ்ட் தான் வந்து இந்த வீக்கு அந்த வீக் ஒன்று இந்த வீக் ஒனில் இத்தனை ஏழு டெஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணி அட்டன் பண்ணிகிட்டே வாங்க ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த அடுத்தடுத்த வீக்குக்கும் நம்ம இதே மாதிரி டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்டே வந்து போவோம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் வந்து கண்டெக்ட் ஆகிட்டே தான் வந்திருக்கும் அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துவாங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த போ வீக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த வீக்கான டெஸ்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஏதாவது டவுட்னா நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த வீடியோட உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ